we believe the Lord gives this salvation as a free gift. ஆனால் நாம் விசுவாசிப்பது என்னவென்றால் கர்த்தர் நமக்கு இந்த இரட்சிப்பை ஒரு இலவசமான ஈவாய் கொடுத்திருக்கிறார் என்று. The time that I got saved, நான் இரட்சிக்கப்பட்ட நாளிலே I almost read the complete works of Sadhu Sundar Singh. நான் கிட்டத்தட்ட சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதிய எல்லா நூல்களையும் படித்தேன் என்று சொல்லலாம். I remember one of the books I read. நான் வாசித்த ஒரு புத்தகம் எனக்கு நினைவில் இருக்கிறது. With or without Christ. கிறிஸ்துவோடு அல்லது கிறிஸ்து இல்லாமல். If you get a copy of the Bible, you can just read that book. ஒருவேளை உங்களுக்கு அந்த நூலை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்குமானால் வாங்கி வாசியுங்கள். So when Sadhu Sundar Singh was going through a mountain side, ஒரு மலைப்பாக பாதையிலே சாது சுந்தர் சிங் அவர்கள் பயணிக்கும் பொழுது, there he saw a hermit. அங்கே ஒரு சந்நியாசியை பார்த்தார். And he was sitting in a prayer posture. அவர் ஒரு அவர் ஜப நிலையில உட்கார்ந்திருந்தார். நிஷ்டை, I can recall. நிஷ்டை நிலையில உட்கார்ந்திருந்தார். And he had his one hand lifted up like this. அவர் கையை அப்படியே மேலே தூக்கிட்டே உட்கார்ந்திருந்தார். And his disciples were sitting before him. அவர் சுத்தில அவருடைய சீஷர்கள்லாம் உட்கார்ந்திருந்தாங்க. It appeared as if he was pronouncing benediction to the சிஷ்யாஸ். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததென்றால் கையை உயர்த்தி சீடர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பது போல் இருந்தது. So Sadhu Sundar Singh was waiting for some time. இப்போது கொஞ்ச நேரம் அந்த ஐயா இடத்துல வந்து சாது சுந்தர் சிங் அவர்கள் காத்து கொண்டிருந்தார். After some time all the disciples left. கொஞ்ச நேரத்துக்கு பின்பாக அந்த சீடர்கள் எல்லாம் அங்கிருந்து கலைந்து போனார்கள். But this hermit, this guruji, ஆனாலும் இந்த குருவானவரோ, he had his hand lifted up like this. அவருடைய கை உயர்த்தப்பட்ட நிலையிலேயே இருந்தது. But now he opened his eyes. இப்பொழுது கண்ணை திறக்கிறாரு. So Sadhu Sundar Singh started talking with him. இப்பொழுது அவரோடு கூட சாது சுந்தர் சிங் அவர்கள் சம்பாஷிக்க தொடங்கினார். Yes Guruji, why you got your hand lifted up like this? குரு அவர்களே, நீங்க ஏன் இந்த கையை அப்படியே தூக்கி மேல வச்சிட்டிருக்கீங்க? The sadhu was very much excited. சாதுக்கு ரொம்ப பரவசம். He said, I'll tell you. நான் சொல்றேன். I was a terrible murderer. நான் ஒரு பயங்கரமான கொலைகாரன். I murdered many people. பலரை கொலை செஞ்சிருக்கிறேன். I could not have victory over my bad temper. என்னுடைய அந்த முற்கோபத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல. So I met one sadhu. நான் இப்படியாக ஒரு குருவை சந்திச்சேன். And that sadhu told me. அந்த குரு எனக்கு சொன்னாரு. You have your right hand just lifted up like this. உன் கையை இப்படியே மேல தூக்கிட்டே இரு. Let come what may. என்ன ஆனாலும் சரி. Don't put your hand down. உன் கை கீழே போடாத. Day by day. ஒவ்வொரு நாள் month after month மாச கணக்கில் I had my hand lifted up like this. இப்படியே என் கையை மேல உயர்த்திட்டே இருந்தேன். Now I am unable to put it down. இப்போ என்னால அந்த கையை கீழே போட முடியல. It strangled like that. அது அப்படியாக முடிகிறது. No, my hand strangled like that. இப்பொழுது என் கை அப்படியே மாட்டி அந்த நிலையிலே இருக்குது. என்னால கீழே இறக்க முடியாது. Oh, God has given me victory over sin. Oh, எனக்கு கடவுள் எனக்கு பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்துட்டார். Now I cannot commit murder. இப்போ என்னால கொலையே செய்ய முடியாது பாருங்க. I got remotion now. எனக்கு விமோசனம் கிடைச்சிருச்சு. He was very happy about it. அது குறித்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And Sadhu said, Sadhu Sundar Singh said, Sadhu Sundar Singh அவர்கள் சொன்னார்கள், your guru has made your bad and your evil hand useless. உங்க குரு அல்லது உங்க நீங்க சந்திச்ச சாது என்ன செஞ்சிருக்காருனா, உங்களுடைய மோசமான கையை பயனற்ற கையா மாற்றி விட்டார். Have you met my guru? நான் என்னுடைய குருவை சந்திச்சேன். Had you met my guru? ஒருவேளை நீங்க என்னுடைய குருவை சந்திச்சிருந்தீங்கன்னா, he would have made your evil hand useful hand. உங்களுடைய பொல்லாத கையை பயனுள்ள கையா அவர் மாற்றியிருப்பார். மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கு கர்த்தருடைய மனதுருக்கத்தை காண்பிக்க கை. This is the salvation what our God can give. இதுதாங்க நம்முடைய தேவன் அருள விரும்பும் ரட்சிப்பு.